குழந்தை இப்போல வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, தொண்டையில் வரக்கூடிய டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டையில் டான்சிலைட்டிஸ் வந்துச்சுனாலே டக்குன்னு அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ வந்து நிறைய குழந்தை மருத்துவர்கள் முதல்ல இது அவசியம் இல்லை, டக்குன்னு இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, முடிந்த வரைக்கும் அதை வராமல் தடுப்பதற்கான மருந்துகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை போன்ற சித்த மருத்துவர்கள், தமிழ் மருத்துவர்கள்லாம் முடிந்த வரைக்கும் அறுவை சிகிச்சையே தேவையில்லை, இதை வந்து மருந்துகள் கொடுத்தே இதை குறைக்க முடியுங்கிறத தொடர்ந்து நாங்கள் மருந்துகளை கொடுத்துட்டு வருவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லை அறுவை சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடி இந்த நோயை வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் குழந்தை வந்து அடிக்கடி சளி பிடிக்குது, ஏதாவது முழுங்கும் போது எச்சி முழுங்கும் போது வலிக்குதுப்பா, இல்லை சாப்பாடு முழுங்கும் போது வலிக்குது, தொண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று தட்டுற மாதிரி இருக்குது, கழுத்து பகுதியில் ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம ஒரு டார்ச்சை வச்சு குழந்தையினுடைய தொண்டை பகுதியில் ஏதாவது வீக்கம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நல்லா ஆ காட்ட சொல்லி பார்த்தோன்னா தொண்டைக்குன் இரு பக்கவாட்டிலையும் ஒரு சின்ன சதை பகுதி மாதிரி ஒரு வீக்கம் ஒருவேளை தெரியலாம். ஒருவேளை தெரிகிற அந்த சதை பகுதி வந்து அது வந்து ஒரு டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய, டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாண்டின் வீக்கமாக அது இருக்கலாம். சாதாரணமாக வீக்கமாக இருக்கிறதோடனே பதறியை பயந்து அடரா உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்ற நல்லா இருந்து உள்ளே போயிட்டுருக்க கிருமியை அதை வெளித்தள்ளுவதற்காக அதில் நிறைய வெள்ளணுக்கள் கோர்த்து லேசாக வீங்கி இருக்கிறது ஒரு தற்காலிக செயலாக கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ரொம்ப பதட்டமடையவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டான்சில் கிளாண்ட் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு, அதுக்கு மேலே லேசாக சளி படர்ந்த மாதிரி இருக்குது, சில பேருக்கு டான்சில் உப்பே போயிருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்னதாக சால்ட்டு மாதிரி ஒரு க்ரோத்து கூட அந்த டான்சிலோட டான்சிலார் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட ஃபார்ம் ஆகி போயிருக்கும். அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நிறைய சீழ் கோர்த்து போயிருந்ததுன்னா ஒரு சில நேரத்தில் அந்த டான்சில் கோளம் முழுக்கவே ரொம்ப ஒரு பழுத்த சீழ்கட்டி மாதிரி மாதிரி அந்த சீழ் வந்து இரத்தத்தில் கலந்து உடலினுடைய பல்வேறு உறுப்புகளுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதான் முன்னாடி ஒரு இது என்ன சொல்லுவாங்க, டான்சில்ஸை நம்ம அலட்சியமாக விட்டோம் அப்படின்னா அந்த டான்சிலில் இருந்து அந்த ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் இல்லைன்னா ஸ்ட்ரிப்டோகாக்கஸ்ங்கிற அந்த கிருமி நேரடியாக அந்த பீட்டா ஹெமலைட்டிக் ஸ்ட்ரிப்டோகாக்கஸ் தான் இன்றைக்கி நிறையா வருதுங்கிறாங்க. அந்த கிருமி டான்சிலிருந்து நேராக போய் மூட்டுகளில் பாதிப்பு உண்டாக்கும். அப்புறம் வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாதம் வாதத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸாக கொண்டு வந்துடும். சில பேருக்கு அந்த கிருமி போய் இதயத்தினுடைய வால்வுகளில் போய் உட்காந்துக்கும், மைட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வால்வில் போய் வெஜிடேட் ஆகிடும். அப்போ வந்து அவர்களுக்கு வந்து ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நேரங்களில் அந்த வால்வுகளையே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவில் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப சாதாரணமான டான்சிலைட்டிஸ், அதை ஈஸியாக வராமலே தடுக்க முடியும், வந்த ஆரம்பத்திலே சரி பண்ணிட முடியும். ஆனால் அதில் விடுற நம்ம அலட்சியமாக விடுற தன்மையில் அது மூட்டுகளையோ சில நேரங்களில் இருதயத்தையோ சில ஈவன் மூளையை கூட பாதிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த கிருமியை வந்து வராமல் தடுக்க என்ன செய்கிறதுன்னு பார்த்தா, நம்மளுடைய பொது சுகாதார அறிவும் நம்மளுடைய ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய தன்மையின் மூலமாக தான் இந்த கிருமியை வந்து உடம்புக்குள்ளேருந்து வெளியேற்ற முடியும். இயல்பாகவே பார்த்திங்கன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளோட நம்ம உடல் தொடர்பு படுத்தி கொண்டு இடம் வந்து தொண்டை பகுதி தான். நம்ம மூச்சு விடும் பொழுது, பேசும் பொழுது, சாப்பிடும் பொழுது, நம்ம வாயை திறக்கும் பொழுது காற்றில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நேரடியாக தொண்டையை படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கூடிய வரைக்கும் தொண்டை பகுதியில் அந்த நோய் கிருமி தொற்று வராதபடி அந்த இடத்தினுடைய நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா வச்சுக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்களை ஐஸ் சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகளினுடைய துணுக்குகள் அதனுடைய நுண்ணிய கூறுகள் வந்து தொண்டை பகுதியில் ஒட்டிகிட்டே இருக்கும். ஒரு பாக்டீரியா அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பாக்டீரியா டக டக டகன்னு வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான உணவு விருந்தாகவே அந்த இடத்துல இனிப்பாக இருக்கும். அப்போ இந்த என்வாயர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இல்லைன்னா சாப்பிட்ற குடிக்கிற தண்ணியிலேருந்து வரக்கூடிய அந்த கிருமி தொண்டை பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய குளுக்கோஸில் வேகமாக அந்த இடத்துல குடித்தனம் நடத்த ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் குழந்தைகள் இனிப்பு சாப்பிட்டா நல்ல கார்கிள் பண்ணி துப்ப சொல்கிறோம், நல்லா அண்ணாந்து கார்கிள் பண்ணி துப்ப சொன்னோன்னா ஒட்டிகிட்டு இருக்கிற இனிப்புகள் வெளியேறும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஒரு குளிர்பானம் அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா தொண்டை பகுதியில் குளிர்ச்சியான ஒரு தட்பவெப்பம் கிடைக்கும். ஒரு குளிர்ச்சியான தட்பவெப்பம் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா வளர்வதற்கு அது ரொம்ப ஏதுவான நிலை.
இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த லாரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டையினுடைய உள்பகுதியில் ஒரு அழற்சி வருது. அதை ஒட்டி அடினாய்ட்ஸோ இல்லைன்னா டான்சிலைட்டிஸோ வரக்கூடிய காரணமாக இருக்குது. அதனால் இந்த கிருமிகள் வராதபடி உணவை நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்க நோய் எதிர்ப்பாற்றலை நல்லா கூட்டணும். அதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்னாலே நம்ம நிறைய இடங்களில் சொல்லிட்டு வர்ற மிளகு தான் முதல் மருந்து. மிளகு வந்து நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம உடலை பாதுகாத்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அதில் பைப்பரின், பைப்பரடின் அப்படி ஒரு ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஆஸ்துமா வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நோய், நோய் எதிர்க்க நோய் கிருமிகளை எதிர் நுண்ணுயிரிகளாக வேலை செய்யக்கூடிய ஒரு நோய் மருந்து வந்து மிளகு. அந்த மிளகை நம்ம நல்லா பொடி செஞ்சு தேனில் குழச்சி சாப்பிட்லாம். அந்த மிளகை வந்து கல்பமாக முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா சாறுகள்லையும் போட்டு காய வச்சு எடுத்து அதை பொடி செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி மிளகை எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு ஒரு பொருள் வந்து சித்த மருத்துவத்தில எல்லாம் ரொம்ப அற்புதமாக அதை செய்வாங்க, நம்ம கடலில் இருக்கக்கூடிய சங்கு இருக்கு இல்லையா, காஞ்ச் காஞ்ச் ஷெல் அப்படிம்பாங்க. அந்த சங்கை வந்து பஸ்பமாக்குவாங்க. நிறைய சில பேர் கீழாநெல்லி சாறில் பண்ணுவாங்க, சில சாறுகளில் நல்லா பஸ்பமாக்கி அதை பொடி செஞ்சு வச்சுட்டு அதை வந்து நெய்யில் குழச்சி கொடுப்பாங்க. அந்த நெய்யில் குழச்சி அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா அந்த டான்சிலுடைய வீக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான பொருள் வந்து அந்த கான்ஷியல். பொதுவாகவே நம்ம வந்து இந்த டான்சிலைட்டிஸ் வந்ததுன்னா டக்குன்னு அறுவை சிகிச்சைன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. ஒரு வீக்கம் வருது, லேசாக ஷீல் கோர்த்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்காங்க, உடல் எடை குறையிற மாதிரி இருக்குன்னா முதல்ல போயிட்டு மருத்துவரை பார்த்து பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர்கள் யார்ட்டையாவது ஆலோசித்து நமக்கு வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் வேணுமா இல்லை மருந்துகள் மூலமாக கட்டுப்படுத்தி விடலாமா குணப்படுத்தி விடலாமான்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதோடு சேர்த்து உணவில் வந்து ரொம்ப குளிர்ச்சியான பானங்கள் எடுத்துக்கிறது, ஐஸ்கிரீம் எடுக்கிறது, அப்புறம் இனிப்புகள் அதிகம் எடுக்கிறதெல்லாம் தவிர்த்துடணும். வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்ல கற்பூரவல்லி இலையை வந்து சார் எடுத்து கொஞ்சம் தேனில் குழச்சி அதிலேசாக இளஞ்சூடாக்கி சுரசம் பண்ணி கொடுக்கலாம். அந்த கற்பூரவல்லி சார் கொடுக்கலாம், துளசி கஷாயம் கொடுக்கலாம். துளசியை நல்லா சார் எடுத்து அப்படியே சாரா துளசி சாராக கொடுக்கலாம், இல்லை துளசியை கஷாயம் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். தூதுவளை கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய் மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு சிறு ப்ளம்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் சிவப்பு கலராக இருக்காது, கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும், நிறைய முள் கத்திரி மாதிரி பார்க்குறதுக்கு. அந்த கண்டங்கத்திரியை வந்து கஷாயமாக எடுத்து அந்த கண்டங்கத்திரி தூதுவளை ரெண்டையும் கஷாயமாக்கி அதை நம்ம உள்ளே சாப்பிட்டுட்டு வரலாம். இது மாதிரி எளிய மூலிகைகளை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த தாவரங்களை கஷாயமாக்கியோ இல்லைனா வந்து சார் எடுத்து தேனோடு சேர்த்தோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோன்னா அந்த வீக்கம் நல்லா வத்தி கொள்ள ஆரம்பிச்சிடும். எப்படி பண்ணாலும் வற்றலை, ரொம்ப வீக்கம் இருக்கிறது, குழந்தையினுடைய எடை குறையுது, காய்ச்சல் நிறைய இருக்குது, இல்லை வெளிப்பக்கத்துல எல்லாம் ரொம்ப நெறிக்கட்டணமாக இருக்குன்னா ஷீல் கோர்த்து இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கும் தயங்கக்கூடாது. அதனால் முதல் சாய்ஸாக அது இருக்கக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணுங்கிறத உறுதியாக மருத்துவர்கள் சொல்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை எடுத்துக்கலாம். பெரும்பாலும் 95-98% நம்ம வந்து ஆரம்பத்திலே கவனிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல உணவு திட்டம் மூலமாகவும் சில மருந்துகள் மூலமாகவும் இந்த டான்சிலை அறுவை பண்ணி நீக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா டான்சிலாருங்கிற கிளாண்ட் வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இல்லை வெளியே இருந்து கிருமிகள் வந்து நம்ம உடம்பு அந்த கிருமியோடு போராடுறதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அது வீக்கமாக இருக்குது. அதை நம்ம வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டோன்னு வைங்க, அப்புறம் அந்த கிருமி நேரடியாக நுரையீரலுக்குள்ளே போயிடும். பல குழந்தைகள் டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ண குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற தன்மையையும் நிறைய பேர் பார்க்குறாங்க. வளர்ந்த நாடுகள்லாம் டான்சிலெக்டமிங்கிறது வந்து மிக மிக அவசியமானால் மட்டும்தான், அதுவும் வந்து ஒரு எத்திக்கல் கிளியரன்ஸ்லாம் வாங்கி தான் அந்த ஆப்ரேஷன்ஸே செய்கிறாங்க. அதனால் நம்ம தடாலடியாக முதல் சாய்ஸாக அதை எடுத்து பண்ணக்கூடாது. நோய் எதிர்ப்பாற்றலை நல்லா கூட்டுறதுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி, மிளகு கஷாயம் இது மாதிரி விஷயங்களை எடுத்து எதிர்ப்பாற்றலை கூட்டி கூட்டி இந்த வீக்கத்தை குறைப்பதற்கு நம்ம முயற்சிக்கிடுமே ஒழிய உடனடியாக போயிட்டு அறுவை சிகிச்சை எடுக்கிறது இது மாதிரி எடுக்கக்கூடாது. சில நேரங்களில் ரொம்ப ஒரு ஷீல் கோர்த்திருக்கிற நேரத்தில் ஒரு குறைந்த காலத்துக்கு 2-3 நாளைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோ அதோ தேவைப்படலாம். அப்படி எடுக்க சொன்னாங்கன்னா கூட உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு லேசாக வீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம எந்த மருந்தும் எடுக்காமல் இருக்கக்கூடாது. அதிமதுரம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்குது. அந்த அதிமதுரம் வந்து அந்த அதிமதுர துண்டுகளை வாயில் ஒதுக்கிட்டு வறட்டு இருமலுக்கு பயன்படுத்துவாங்க. வறட்டு இருமல்லாம் ரொம்ப சூடாகி வெறுமன சளி வராமல் லொக்கு லொக்குன்னு இருமல் இருக்கும். இந்த வறட்டு இருமலில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரே வந்து கட்டுப்படுத்த முடியாமல் வெளியே வரக்கூடிய தன்மை இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வறட்டு இருமல் இருக்கும்போது இருமலில் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் சிறுநீர் வெளியேறக்கூடிய தன்மை நிறைய பேர் இருக்கும். அவங்களுக்கு இந்த அதிமதுர கட்டையை பயன்படுத்துவாங்க.
ஆனால் அதே அதிமதுரத்தில் இன்றைக்கு வந்து கண்ட அவிழ்தம்னு சொல்லி தொண்டைக்குன்னே ஒரு மருந்து அதிமதுரம் அக்கரகாரம்லாம் போட்டு நல்லா தேனில் வச்சு அரைச்சி பால் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க கண்ட அவிழ்தம்ட்டு. அந்த மருந்தை ஒரு அரை ஸ்பூன் போல் ஒரு சுண்டக்காய் அளவு போல் கொடுத்துட்டு வந்தோம்னா தொண்டையில் உள்ள எல்லா நோய்களுக்குமே, ஏன்னா அதிமதுரம்ங்கிறதே வந்து த்ரோட்டுக்கு அவ்வளவு நல்லது, அந்த அது சேர்ந்து அது தலையாய் சேர்த்து செய்யக்கூடிய மருந்தை கொடுத்தோம்னாலும் இந்த டான்சிலைட்டிஸ் வீக்கம் குறையும். ஸோ மழைக்காலம்னு வந்துட்டோன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அது ஒரு கஷ்டகாலம் தான், நிறைய சளி இருமல் காய்ச்சல் தும்மல் அப்படின்னு நிறையா இருக்கும். அதை நினச்சி உடனே ஒவ்வொன்றுக்கும் டக்கு டக்குன்னு மருந்துகளையும் மாத்திரைகளையும் தேடி ஓடாமல் கைப்பக்குவங்களாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும். அதே சமயத்தில் அது ஒரு நாள்பட்ட நோய் பின்னணியில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்மளுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட போய் ஆலோசித்து அதற்கேற்ற வைத்தியம் ரொம்ப அவசியப்பட்டால் அதை எடுத்துக்கிறதுக்கும் நம்ம தயங்கக்கூடாது. உடனடியாக எதற்கெடுத்தாலும் போய் காஃப் சிரப் வாங்குறது, எதற்கெடுத்தாலும் ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறது அப்படி போகாமல் சரியான முதல்ல நம்ம கைப்பக்குவ விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு சரியாக அது சரிவராத போது மருத்துவரை அணுகி ஆலோசிச்சுக்கிட்டோன்னா இந்த பனிக்காலத்தில் நம்ம எந்தவித பயமும் இல்லாமல் இருக்கும்.